வணக்கம் இங்கே பாருங்கள் இது முத்திரை போடும் ஒரு முறை இதில் ஒரு ஆன்மீகம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க முத்திரை ஒரு அறிவியல் அதில் ஒரு ஆன்மீகம் இது வந்து பரமாத்மா தனித்து இருக்குது இந்த விரல் வந்து ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணது பரமாத்மாவை மறந்து போய் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லி மும் மலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மும் மலங்களில் மூழ்கி கிடக்கு அதனால் இந்த க ஆணவம் கண்மம் மாயையோடு சேர்ந்து ஜீவாத்மா இருக்குது ஜீவாத்மாவுக்கு குரு அருளோட ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் பொழுது அது பரமாத்மாவை நோக்கி போகுது பரமாத்மா உடனே வரமாட்டார் ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி போகும்பொழுது பரமாத்மாவும் ஒரு அடி எடுத்து வைப்பார் நாம் ஒரு அடி எடுத்தால் அவரும் ஒரு ரெண்டு அடி கூட எடுத்து வைப்பார் அதான் வள்ளுவர் கூட சொல்வார் கொடி செய்வல் என்றொருவருக்கு தெய்வம் மடி செற்று தான்பம் துறும் அப்படின்னு அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை சரணடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஆணவம் கண்மம் மாயேன்னு சொல்லி இந்த மும் மலங்கள் இருக்குது பாருங்கள் இந்த மும் மலங்களும் மறைந்து போகிறது அந்த இடத்தில் வேறு மூன்று தோன்றுகிறது அது என்னன்னா ஞானம் பக்தி வைராக்கியம் ஞானம் பக்தி வைராக்கியம் தோன்றிய பிறகு ஜீவாத்மா தனித்து இறைவனை விட்டு வந்தாலும் கூட இறைவன் விட போகிறதில்ல இறைவனும் சேர்ந்து கொள்கிறான் அப்பொழுது ஒரு முத்திரை தோன்றுகிறது அந்த முத்திரைக்கு பேர் என்னது அபய முதிரை இறைவனுடைய அருளோடு நாம் வாழக்கூடிய முதிரை அபய முத்திரை பரமாத்மாவை சரணடையும் பொழுது தோன்றும் முதிரை ஞான முத்திரை சின்முத்திரை ஞானமுத்திரை எப்பொழுது தோன்றுகிறது ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அறுபடும் பொழுது அப்பொழுது மூன்றும் என்ன என்னவாக மாறுகிறது ஞானம் பக்தி வைராக்கியம் நன்றி